2015 May 9 பிரதமர் மோடி வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிற விபத்துக்கான காப்பீட்டு திட்டத்தையும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற ஆயுட்கால காப்பீட்டு திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழே வந்து 18 to 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து மாதம் 1 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 12 ரூபாய் வந்து பிரீமியம் தொகையை செலுத்தணும். அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜீவஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் கீழே வந்து 18 to 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து ஆண்டுக்கு 330 ரூபாய் வந்து பிரீமியம் தொகை செலுத்தணும். ஸோ இந்த ரெண்டு திட்டத்திலுமே வந்து 2 லட்ச ரூபாய் வரை காப்பீடு திட்டம் பெற முடியும். இந்த திட்டங்களுக்கான பிரீமியம் தொகையை எளிமையாக செலுத்தணும் அப்படிங்கிறக்காக சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு வைப்பு திட்டமும் தொடங்கப்பட்டுச்சு. அதன்படி 12 ரூபாய் பிரீமியம் செலுத்துறவங்க வந்து 200 ரூபாய் வைப்பு தொகையாகவும், 330 ரூபாய் பிரீமியம் செலுத்துறவங்க வந்து 500 ரூபாய் வைப்பு தொகையாகவும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த வைப்பு நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டியை வச்சு உங்களோட ஆண்டுக்கான பிரீமியம் தொகையும் செலுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக வங்கிகளில் சேமிப்பு கணக்கு வச்சவங்க வந்து இந்த திட்டத்தெல்லாம் இணையலாம் அப்படிங்கிற மாதிரியும், இதற்கான விண்ணப்பத்தை வந்து அந்தந்த வங்கிகளிலேயே பெற்று வாடிக்கையாளர்கள் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு அறிவிச்சது. இந்த அளவுக்கு பயனுள்ள பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் வந்து எந்த அளவுக்கு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் பயன்பெற்றாங்களா அப்படிங்கிறது மக்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு தரப்பு மக்கள் வந்து இந்த திட்டம் நல்ல திட்டம் அப்படிங்கிறாங்க, ஆனால் மறுதரப்பில் வந்து இந்த திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனால் வந்து சரியாக மக்களிடம் சென்றடையிலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுது. அனைத்து மக்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக அறிவிச்சிருந்தாங்க, ஆனால் என்ன ஒரு காரணம்னா இது வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் என்னென்னா நிறைய பேர் மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே ஒரு இன்றைக்கி ஏதாவது பிரச்சனைனா அதை வந்து வெளியே போடுறாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை வந்து எடுத்து யாருக்கும் அறியாத விஷயத்தை வந்து போட்டாங்கன்னா சோஷியல் மீடியாலேயோ இல்லை ரேடியோலேயோ இல்லை டிவியில் நம்ம பார்க்குற அடிக்கடி நம்ம போட்டிருந்தாங்கன்னா நம்ம மக்கள் மனசில் ஈஸியாக ரீச் ஆகும். அப்படி காப்பீட்டு திட்டங்கிறது வந்து இது மக்களுக்கு வந்து முழுசாகவே யாருக்குமே இது வந்து இந்த இப்படி ஒரு திட்டம் இருக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. இந்த திட்டம் என்னென்னா மாதத்துக்கு 1 ரூபாங்கிற அடிப்படையில் வருஷத்துக்கு 12 ரூபா அப்படின்னு சொல்லி பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் என்னென்னா இப்போ வந்து ஆயுள் காப்பீட்டு திட்டம்னா 330 ரூபா வைப்பு தொகையை வச்சு இவங்க ஆயுள் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்து இவருக்கு விபத்து ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல ஸ்கீமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு. இந்த ஸ்கீம் வந்து யார் ஒரு எந்த ஒரு நபருக்குமே தெரியாத காரணத்தினால எந்த ஒரு நபரும் இதை பயன்படுத்துறது அதிகமாக இல்லை. இப்போ திட்டங்கிறது வந்து மக்களுக்கு சேரணும் முதல்ல. இந்த திட்டமே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மாவோட வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் நிறைய ஆம்புலன்ஸ் திட்டமெல்லாம் இருக்குது. அந்த திட்டமெல்லாம் எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அடிபட்ட உடனே ஹாஸ்பிட்டலில் காப்பீடு திட்டம் இருக்கான்னு கேட்டேன். இது வரைக்கும் இந்த மோடிஜியோட திட்டம் யாருமே கேட்டதில்லை. அப்புறம் எப்படி இந்த கேள்வி கேட்டாங்க பதில் சொல்கிறது? திட்டம் வந்து எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா, சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் 2015 வந்துச்சு அப்படிங்கிறீங்க, ஆனால் இப்போ 2019 இந்த திட்டத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது. இல்லைண்ணா, இந்த திட்டம் வந்து அவர் அறிவித்தது வேணால் நல்ல திட்டமாக இருக்கலாம், மக்களுக்கு வந்து இது போய் சேரலை. யாருக்கு இது வரைக்கும் ஆக்சிடெண்ட் ஆனது இது பண்ணவங்க யார் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. நல்ல திட்டம்னுங்க, அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. 1 ரூபாய்க்கும் போது அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு மந்த்லி ஒரு 100 ரூபாய்னா கூட அது போய் வசூல் பண்ணுறக்கும் அவனுக்கு ஒரு இது இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு கட்டுறக்கு ஒரு எய்ம். அது 1 ரூபான்னு நம்ப மாட்டாங்க இல்லைங்க. திட்டம் நல்ல திட்டம் தான். ஒரு தமிழ் பழமொழிக்கு தெரியுங்களா, சும்மா கொடுக்குற மாதிரி பல்ல பிடிச்சி பழம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 12 ரூபாய்க்கு காப்பு எடுத்துட்டாங்க போது எல்லாம் சந்தேகப்படுறாங்க உண்மையாக போய்றாங்கிறது. கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் பண்ணியிருந்தால் நம்புவாங்க ஜனங்கள். ஏன்னா பேரும் மாற்றணும் அதிகம், இந்த பேர் சரியில்லை. எதனால் அந்த பேர் மாற்றணும் புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு, புரிய மாட்டேங்குது. தமிழில் சொன்ன இப்போ காப்பீடு திட்டங்கிறது அதே தான் இதுங்க, ஒரு அர்த்தம் தான். இப்போ காப்பீடு திட்டங்கும் போது எல்லாத்துக்கும் புரியுது, இது அப்படி புரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. திட்டம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை சார், இது வேஸ்ட்டு சார். அது 12 ரூபா இன்சூரன்ஸ் வருஷம் 12 ரூபா கட்டினா விபத்து காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது வந்து சாதாரண ஏழை மக்கள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்பொழுது நிறைய பேருக்கு அறிமுகமாகி நிறைய பேர் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது நான் பொதுமக்கள் ரீதியாக கேட்டவனே நான் உடனே இதில் இணைஞ்சிட்டேன். சாதாரண மக்கள் எல்லாமே இதில் நீங்கள் பயன்படலாம். நீங்கள் நார்மல் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் போகும்போது நிறைய 1000-2000 கட்டி நீங்கள் இது பண்ணுறக்கு வெறும் 12 ரூபா தான் இந்த திட்டம். இது ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடனே இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் இது உள்ள இதை இது பண்ணிங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் ரூபா சாதாரண மக்களுக்கு இது போய் சேரும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொழிலாளர்களுக்குன்னு ஒரு 12 ரூபா ஸ்கீம் கொண்டு வந்தாப்பிடிங்க. அது வந்து என்னை மாதிரி இருக்கிற தொழிலாளர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்குங்க, ரொம்ப நன்மையும் தருதுங்க. இது தனியாருக்கு போச்சுன்னா பல 1000 ரூபா நம்மளால் கட்ட முடியாதுங்க. ஆனால் மாதத்து வருஷத்தில் வந்து பெரு 12 ரூபாங்கிறது வந்து மாதத்தில் வந்து 1 ரூபாங்கிறது தாங்க.
அதனால் எங்களை மாதிரி இருக்கிற லோடிங் ஆளுகளுக்கும் லேபருக்கும் தொழிலாளருக்கும் பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கும் கூலி வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல இந்தியா ஃபுல்லு நான் ஒரு நல்ல திட்டங்க. எங்களுக்கு வந்து அறிவிச்சது ரொம்ப ரொம்ப ஏழைங்களுக்கு இது ரொம்ப சலுகையாக இருக்குங்க. இந்த ஒரு ரூபான்றது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தைங்கிட்ட கூட கிடைக்கும். இது வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தது பெரிய மோடிக்கு முதல் நன்றி சொல்கிறோம்.